வெல்கம் டு தமிழ் கியூ பிரேக்கிங் நியூஸ். இன்றைக்கி நம்முடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, ஆபாச படத்தில் வரும் பெண்ணை போல இருந்ததால் நண்பர்கள் 15 வயது பள்ளி மாணவியை கூட்டு பலாத்காரம் செய்தனர். வாங்க இதை பற்றின முழு விவரங்களை பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். இந்த சம்பவம் ஒரு உண்மை சம்பவம். இந்த சம்பவம் நடந்த இடம் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சாகர் மாவட்டத்தில் உள்ள தேவல் கிராமத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நண்பர்களுடைய பெயர் ராகவேந்திரா சென் மற்றும் சுபம் யாதவ் ஆகிய இருவரும் இந்த பெண்ணை பலாத்காரம் செய்தனர். இந்த சம்பவம் எப்படி நடந்ததென்றால், ராகவேந்திரா சென் வீட்டிற்கு சுபம் யாதவ் அடிக்கடி வருவார். அப்படி சுபம் யாதவ் அடிக்கடி வரும்போதெல்லாம் ராகவேந்திராவும் சுபம் யாதவும் இருவரும் சேர்ந்து மொபைலில் ஆபாச படம் பார்ப்பது வழக்கம். சம்பவத்தின் அன்று சுபம் யாதவும் ராகவேந்திரா சென்னும் ஆபாச படம் பார்க்கும்பொழுது அதில் வந்த ஆபாச படத்தில் தன் பக்கத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய 15 வயது மாணவியைப் போல அந்த ஆபாச பெண் இருந்ததால் இருவருக்கும் பக்கத்து வீட்டு பெண்ணை பற்றி பேச ஆரம்பித்தனர். அப்பொழுது பக்கத்து வீட்டில் பெண் இருக்கக்கூடிய தம்பதிகள் இருவரும் வேலைக்கு சென்று விடுவார்கள் என்றும், இந்த மாணவி 15 வயது மதிக்கத்தக்க மாணவி வீட்டில் தனியாக தான் இருப்பார் என்றும் ராகவேந்திரா சுபம் யாதவிடம் கூறியுள்ளார். அப்பொழுது இருவரும் சேர்ந்து இந்த பெண்ணை இன்று அனுபவித்தால் என திட்டம் தீட்டியுள்ளனர். அதைத் தொடர்ந்து மாணவி வீட்டில் தனியாக இருந்த நேரமாக பார்த்து வீட்டுக்குள் புகுந்து இருவரும் அவரை மாறி மாறி பலாத்காரம் செய்துள்ளனர். அதன் பிறகு சம்பவம் குறித்து வெளியே சொல்லிவிடுவார் என அஞ்சிய குற்றவாளிகள் இருவரும் அந்த மாணவின் மீது மண்ணை ஊற்றி தீ வைத்து கொளுத்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். மாணவியின் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் ஓடி வந்து நெருப்பை அணைத்து அவரை மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்தனர். ஆனால் 80% அளவுக்கு இந்த சிறுமிக்கு தீக்காயம் ஏற்பட்டுள்ளதால் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மாணவியின் வாக்குமூலம் அடிப்படையில் ஒரு குற்றவாளியை போலீசார் கைது செய்துள்ளனர். மற்றவர்கள் தலைமறைவாயுள்ளனர். சிறுமிகளை பலாத்காரம் செய்தால் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்கும் வகையில் சமீபத்தில்தான் மத்திய பிரதேசத்தில் சட்டம் கொண்டு வரப்பட்டது. குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக சட்டம் காத்திருக்கிறது. இந்த நிலையில் அந்த மாநிலத்தில் இந்த பயங்கர சம்பவம் நடந்துள்ளது. இந்த குற்றத்திற்கு மரண தண்டனை என்ற சட்டம் மத்திய பிரதேசத்தில் கொண்டு வந்தாலும் இதுபோன்ற தவறுகள் நடக்குமா நடக்காதா? இதற்கு வேறு ஏதேனும் தண்டனை கொடுப்பது சரியாக இருக்குமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவிடவும். தேங்க்யூ.